வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஃபிடேவிட் கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலான இந்திய மக்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஏன்னா அவங்க கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் மீறி இப்போ நமக்கு பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் நிறைய கமெண்ட்ஸு நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான். இதை பார்க்கும்போது அது சரியா தப்பாங்கிறது அப்புறம் வருவோம். என்ன தகவல் கொடுத்துருக்காங்க என்னென்னா, இரண்டு நாட்கள் அதாவது வந்து நாளைக்கு அதாவது 24ஆம் தேதி வந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. எந்த வழக்கு என்னங்க? தேர்தல் நடந்து 11 நாள் கழித்து வெளியிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 60ங்கிறாங்க 65ங்கிறாங்க 70ங்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி குழப்பம் சொல்கிறாங்க, டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க, மாறி மாறி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏடிஆர் வழக்கு தாக்கலாஞ்சது. அப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர் சந்திரசூட் அவர்கள், 3 நீதிபதிகள் இவங்க வந்து விசாரித்தாங்க. விசாரிக்கும் போது தேர்தல் ஆணையத்தை கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூத் வைஸா 17C அது வந்து பூத் வைஸா பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏஜெண்ட்டும் கையெழுத்து போடுவாங்க இவ்வளவு வாக்குப்பதிவாச்சுன்னு. அந்த 17C படிவத்தை நீங்கள் வந்து இதில் ஏற்றுங்க, இணையதளத்தில் ஏற்றுங்கன்னாங்க. பெரும்பான்மையான இந்திய மக்கள் ஆமாங்க ஏற்றணும், அப்போ தான் எந்தெந்த பூத்தில் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எல்லா இந்திய மக்களும் அதை நினச்சாங்க. சரி என்ன சொல்ல போகிறாங்க தேர்தல் ஆணையம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜெயராம் ரமேஷ் கூட சொல்லிகிட்டு இருந்தார் என்னங்க தேர்தல் ஆணையம் இப்படி இருக்குது. இன்னொன்று தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது, காங்கிரஸ் வந்து இந்த அக்னிவீர் இந்த 5 வருஷம் இராணுவத்தில் இருக்கணும் அந்த திட்டத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ரெண்டு சொல்லியிருக்காங்க, ஒன்று இது, இன்னொன்று இந்த 17C படிவத்தை வந்து இணையதளத்தில் ஏற்றுறதுக்கு கடைசி நாள் வந்து 24ஆம் தேதி நாளைக்கு. திடீர்னு தேர்தல் ஆணையம் நேற்று இரவு ஒரு அஃபிடேவிட் கொடுக்குறாங்க, என்னென்னா 17C படிவத்தை வந்து அதாவது ஒவ்வொரு பூத்துலையும் எவ்வளோ பதிவாச்சுங்கிறத ஏற்ற முடியாது அப்படின்ட்டு. டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும், இப்போ இதே மாதிரி தாங்க SBI, நீங்கள் எல்லாத்தையும் இணையத்தில் ஏற்றுங்கன்னா கடைசி நாளில் போயிட்டு ஐயா எங்களுக்கு 3 மாதம் டைம் வேணும்னு கேட்டுச்சு, ஞாபகம் வருதா? இதே மாதிரி தான் ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதலே கொடுக்க மாட்டார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும், 11 மணிக்கு வரும்போது 10 மணிக்கு கொடுப்பார். இதே மாதிரி தான் லட்சத்தீவில் எம்பியை தகுதி நீக்கம் பண்ணாங்க, அவருக்கு கோர்ட்டு வந்து மறுபடியும் நீங்கள் பதவி கொடுங்கன்னு சொன்னிச்சு, ஓம் பிர்லா கொடுக்காமல் இருந்தார், மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு, 11 மணிக்கு வழக்கு வருது, 10:30 மணிக்கு அவருக்கு கொடுக்குறாங்க. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய அதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக எல்லோரும் தேர்தல் ஆணையம் மோடி கண்ட்ரோலில் இருக்குதுங்க அப்படின்னு ஏன் வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா, திடீர்னு மோடி அவர்கள் இவ்வளவு மோசமாக பேசுகிறாரு, மோடி அவர்களை கண்டிக்கவே மாட்டுறாங்க. அப்போ என்னங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாரு, தேர்தல் ஆணையம் என்னங்க ரொம்ப நடவடிக்கை எடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஏன்னா ஒரு தேர்தல் நடக்குது, தேர்தல் நடந்து முடிஞ்சோன்னே முதல்ல என்ன பண்ணுவாங்க, 15% வாக்கு, அப்புறம் பூத்து வயசாக எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்கிறதுல என்ன தயக்கம்? இப்போ எல்லோரும் 24ஆம் தேதி அவங்களோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா கட்சிகளும் சரி. ஏன்னா திடீர்னு பார்த்தா 1 கோடி வாக்குகள் அதிகமாக போயிடுச்சுங்கும் போது, என்னங்க 1 கோடி வாக்குகளா, திடீர்னு ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு சொன்னது 1 கோடி வாக்குகள் அதிகம் போயிடுச்சு. என்ன வாக்குகள்னா, எந்தெந்த தொகுதியில் BJP தோக்கப்போதோ அந்தந்த தொகுதியில் நிறையா வாக்குகளை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், காலில் தான் சொன்னார். இப்போ திடீர்னு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 17C ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ வாக்குப்பதிவு ஆச்சுங்கிற விவரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு சொன்ன காரணம், 17C படிவம் ஒரிஜினல் ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது, இன்னொரு படிவம் அந்த அதாவது அதோடைய இன்னொரு ஜெராக்ஸ்னால் ஒவ்வொருத்தர் இருக்குது பதிவு அப்படியே அதை அப்படியே காப்பி எடுப்பாங்கள்ல, அது இன்னொரு இது வந்து இந்த முகவர்கள் சைன் போட்டு அவங்கக்கிட்ட இருக்குது, ஸ்ட்ராங் ரூமுக்கும் முகவர்களுக்குமான லிங்க் இது, இதை நாங்கள் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்து நாங்கள் இணையத்தில் வெளியிட்டால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இவ்வளோ வாக்கு, இப்போ குறிப்பிட்டு ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு 5000 வாக்கு நாங்கள் போட்டோம்னா அதை மாஃபிங் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ஏவன் தொழில்நுட்பம் என்னென்னமோ வந்துருச்சு, அது வந்து ஒரு தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. 24ஆம் தேதி எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விளக்கம் கேட்டு அடுத்த நாளே இதை சொல்லியிருக்கலாம், எதுக்கு கடைசி வரைக்கும் இப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று. இன்னொன்று,
டெக்னாலஜி நிறைய வந்து வரத்தான் செய்யும், குற்றங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்காக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அது கொடுத்துட்டா போயிடும் அப்படின்னா அது இது இது வந்து என்னன்னே புரியல. ஏன் இதை சொல்கிறோம்னா, மோடி அவர்கள் என்ன சொன்னார், எல்லாரும் வந்து ஃபண்டு கொடுக்கறத நான் வந்து பத்திரம் மூலியமாக கொடுத்தோம்னா ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஆனால் கடைசியாக ஏமாத்தினதே பிஜேபி தான். அதாவது லீகலாக க்ரைம் பண்ணுறது அப்படி தான் ஆயிடுச்சு. எஸ்பிஐ வந்து அம்பளை போட்டுனே சொல்லலாம். நமக்கு அவ்வளோதான் வருத்தம் என்னென்னா, இந்தியா முழுக்க பெரிய உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான எஸ்பிஐ கடைசி நேரத்தில் கோர்ட்டில் போயிட்டு 3 மாதம் டைம்ங்கிறாங்க. நாளைக்கு கொடுக்கணுன்னா எப்படி கொடுத்தாங்க? தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்ற சொன்னால் அதில் 1000 கோடி ரூபாய் இந்த வெப்சைட்டில் என்ன பிரச்சனை நடந்தது பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ தேர்தல் ஆணையம் 17C படிவம் கொடுக்கலங்கும் போது பெரும்பான்மையாக மேக்ஸிமம் எல்லா எதிர்கட்சியும் சொல்கிறது உண்மையாயிடுச்சா இல்லையா? இவங்க திட்டமிட்ட இவிஎம்மில் சதி பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இவிஎம்மில் வந்து அந்த மாதிரி ஓட்டு மாற்றி போடுவோம் போட்டு அப்படி ஃப்ராடு பண்ண முடியும் நம்ம நினைக்கல. ஆனால் என்னென்னா, தொடர்ந்து ஒருத்தர் சொல்லும்போது அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் என்ன பண்ணுறீங்க? இவிஎம்மில் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து அப்போ என்ன போகணும், தேர்தல் முடிஞ்சுன்னா ஐயா 60% முடிஞ்சு போச்சு, 60ங்கிறீங்க, 65ங்கிறீங்க, 70ங்கிறீங்க, ஏதான் நம்புறது சரி அது ஒரு பக்கம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் எவ்வளோங்க போட்டதுன்னா எப்போ தேர்தல் நடந்தது இது வரைக்கும் பதில் இல்லை. ஏன்னா அது வந்து மாஃபிங் பண்ணிடுவாங்க, அது பண்ணிடுவாங்கன்னா அப்போ என்னங்க பண்ண, வெளியில் நடமாட முடியாதுங்க, எல்லாமே கேமரா கண்காணிப்பில் தாங்க இன்றைக்கி இருக்கும். அப்படிங்கும்போது எது எவ்வளோ நம்ம ஏங்க எவ்வளவு போலீஸு, எவ்வளோ இராணுவம், எவ்வளவு டெக்னிக்கல் இதெல்லாம் இருந்து ஏமாற்றிடுவாங்க அப்படின்னா, அப்படிலாம் பயந்துட்டுலாம் இருந்தோம்னா கவர்மெண்ட் எப்படி நடத்துறது? பெருமை இப்போ உச்சநீதிமன்றம் சொல்கிறதையெல்லாம் தாண்டி வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேரும்? கேட்டால் மக்கள் வாக்களிக்க வரல, வாக்களிக்க ஜனநாயகத்தின் மேலே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் சொல்லுங்களேன். ஏன் சாமானிய மக்கள் வாக்கு போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் நம்புகிறாங்க. ஏன் படித்தவங்க வாக்களிக்க வரலை, கோவப்படுறோம், படிக்கச்சவங்க வாக்களிக்க வரல, ஏன்னா எப்படி போட்டாலும் இவிஎம் மாற்ற போகிறாங்க, எப்படி போட்டாலும் தேர்தல் ஆணையம் நிறைய விஷயம் பண்ண போகுது, எப்படி போட்டாலும் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அவங்க சந்தேகப்படுற நியாயம் இருக்கா இல்லையா? 19வது வந்து படித்தவங்களாம் ஓட்டு போட வரல, சும்மா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படி ஒன்றும், ஏன்னா ஒரு நம்பி ஓட்டு போடுறோம், யார் வந்தாலும் காசு தாங்க சொல்கிறோமா இல்லையாங்க? இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்தால் இப்போ வந்து வாக்காளர் என்ன நினைப்பாங்க, அவருக்கு போட்டு ஒன்று தான், இவருக்கு போட்டு ஒன்று தான், சரி நோட்டாக்கு போடலாம், இப்படி போயிட்டு இருந்துச்சு ஓட்டு போட வந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எந்த ஓட்டு போட்டாலும் ஒரு ஒரு ஓட்டுக்கு தான் போகுது, எதை குத்துனாலும் தாமரைக்கு போகுது. இதுக்கு போய் நான் திமுக ஓட்டு போட்டேன், நோட்டாக்கு ஓட்டு போட்டேன்னே, அப்போ அந்த மாதிரி ஒரு சளிப்படைஞ்ச மக்களை நீங்கள் எப்படி வந்து அவங்கள தவறுன்னு சொல்லுவீங்க? நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, ஆனாலும் வாக்களிக்க வேண்டும், சரி நான் தொலைஞ்சு போகுது, நம்மளுடைய கடமையை செலுத்திடுவோம், அது என்னமோ மாறி போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், தொடர்ந்து இந்த கவர்மெண்ட்டோடைய இது நீங்கள் இதை பாருங்களேன், இந்த பிஜேபி தேர்தல் ஆணையத்தையோ இடி அவங்களாம் குறை சொல்லலை, பிஜேபி வந்ததுலேருந்து எந்த விஷயமானாலும் கோர்ட்டுக்கு கடைசி நேரத்தில் தான் போய் நிற்பாங்க. அதாவது அவங்க அப்பாட்ட வந்து அந்த இதில் கையெழுத்துவாங்க, ஃபெயிலான பையன் நிற்பான்ல, நமக்கு நல்லா தெரியுங்க, நம்ம முன்னால் பேசலை இதை பற்றி, ஏற்கனவே நம்ம பதிவு நிறையா சொல்லிட்டோம், கடைசி நேரத்தில் தான் அவங்க போவாங்க. என்ன ஒன்று கரெக்ட், எவ்வளோ புத்தாலி பாருங்கள் அவங்க. அதாவது என்னென்னா, நம்ம என்ன கேட்குறோன்னா நாளைக்கு வருதுங்க ஹியரிங், கரெக்டாக நேற்று நைட் போடுறாங்க. அதாவது வந்து வியாழக்கிழமை காலையில் போட்டக்கூடாது, முதல் நாள்னு சொல்லிடுவாங்களாம், அதனால் அதை புதன்கிழமை நைட்டு போடுறாங்க. புதன்கிழமை நைட் போட்டானா வியாழக்கிழமை காலையில் போட்டானே, இது என்ன இது? அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, எப்படி அப்பட்டமாக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீங்கள் சரியோ தவறோங்க, நீங்கள் 17C படிவத்தை வெளியிட முடியாதுன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கணும். அன்றைக்கி உங்களுக்கு தெரியாதா இதுக்கு இவ்வளோ நாள் யோசிக்கணுமா? கடைசி நேரம் வரைக்கும் யோசிச்சு என்ன நீங்கள் பெரிய சாதிச்சிங்க? அப்போ என்ன உங்களுடைய நோக்கம், டைமை தள்ளி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. June 4 வரைக்கும் ஓட்டுவோம், June 4 மோடி வரலனா ரீல் அறிந்துடும், மோடி வந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம ஏற்கனவே நிறையா தரவெல்லாம் சொல்லிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்ட்ராங் ரூமில் இந்த அந்த அந்த எடுத்து, ஏன்னா ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, யார்கிட்ட நம்ம அந்த பூத் ஏஜென்ட் இருக்குது. நமக்கு என்ன சந்தேகம்னா, பூத் ஏஜென்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், பூத் ஏஜென்ட்டு ஸ்ட்ராங் ரூம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பையன் அந்த ஓட்டை போய் எப்படிங்க போட்டான்? இந்த மாதிரி நிறைய தரவுகள் வரும்போது தான் மக்கள் யோசிக்கிறாங்க, என்னங்க தேர்தலான ஏங்க நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா அந்த பையன் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறீங்க.
இன்றைக்கி எப்படி இது பார்க்கக்கூடிய மக்கள் இப்படி பார்க்குறாங்க. நீ மும்பையில் என்னாச்சு, ஒருத்தர் போய் கார் இடிக்கிறாரு, அதுக்கு முதல்வர் வரைக்கும் வரா, ராகுல் காந்தி வீடியோ போட்டதுக்கப்புறம் அவர் அந்த பையனை போய் கைது பண்ணுறீங்க, உடனே அந்த பையனுக்கு பெயில் கொடுத்து பர்கர்லாம் வச்சு சாப்பிட்டா அது பெரிய இஷ்யூவாக போகுது. மகாராஷ்டிரா 10 ஓட்டு போகிறதையும் கெடுக்க போகிறாங்க. இப்போ பிஜேபி போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விஷயம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான். உடனே தேர்தல் ஆணையத்தின் சந்தேகங்களை எப்படிங்க, எல்லா ஆணையமும் சுதந்திரமாக செயல்படுகிறது, நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் எங்கே சந்தேகம் வருது, தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கணும், உச்சநீதிமன்ற நீதியரசர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இப்படி இருந்ததை நடைமுறையாக நீங்கள் மாற்றுறீங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஜேபியின் முகமாக கருதக்கூடிய அத்வானி தானே இதை சொன்னார் நாடாளுமன்றத்தில். ஐயோ, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், எதிர்க்க அவர் தானே சொன்னார், அவர் தான் நீங்கள் அவர் வழி வந்தவர்கள், ஏன் அதை மாற்றுறீங்க கேட்டால் 370 ஆகும். அச்சுஜோ, 370 மாத்திரம்தான் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து. 371 வச்சு, 371 பயன்படுத்தி குஜராத்தில் வந்து சட்டம் இருக்கிறதுனால யாரும் அங்கே போய் விளைநிலங்களை வாங்க முடியாது மற்ற ஸ்டேட்காரங்க. இதை ஏன் மாற்றலீங்க, குஜராத்துக்கு நான் ஒரு நியாயம், காஷ்மீருக்கு நியாயம், என்னது 371 பிரிவை நீங்கள் எதுக்கு வந்து குஜராத்லேருந்து எடுக்கலை சொல்லுங்கண்ணா. ஸ்பெஷல் சட்டம் போட்டு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதை எப்படி வந்து உச்சநீதிமன்றம் எடுக்க போது தெரியல. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், சந்திரசூட் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுப்பார், நிறையா விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார், இதிலும் நல்ல தீர்வு வரும். மற்றபடி இது வந்து ஏற்கனவே எதிர்பார்க்க ஒன்றுப்பட்ட ஒன்று தான். ஆனால் இதெல்லாம் பண்ணால் சந்தேகம் இன்னும் அதிகமாகும். ஏன் தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுறது, ஜனநாயக நாட்டில் ஏன் இப்படி பண்ணுறாங்கிற ஒரு பெரிய வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. மற்றபடி ஒரு ஆணையத்தையோ ஈடியோ நல்ல அமைப்புகள் ஏன் இந்த மாதிரி வந்து சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கிறதெல்லாம் மீறி ஏன் இப்படி பண்ணுறாங்கவோ ரொம்ப வருத்தமாகுது. ஆனாலும் நம்ம சொல்கிறோம், எல்லாத்தையும் மீறி கண்டிப்பாக உரண்டை நீங்கள் வந்து முஸ்லீம் ராமர் கீமர் என் கடைசியாக நானே கடவுளின் அவதாரம், நான் அதுக்காக படைக்கப்பட்டவன், இப்படி என்ன நீங்கள் சொன்னாலும் கடைசியாக இந்திய மக்கள் உங்களுக்கு என்ன ஓட்டை போட வேண்டுமோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.